எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்டி. நல்லது செய்யறதுக்கு நேரமோ காலமோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எப்போ தோணுதோ அப்போ உடனே செஞ்சிடணும். நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பதிவு. திருமூலர் திருமந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அதில் ஒரு நாலு வரி, அது பற்றி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டு இருந்தோம். சில புதிய தகவல்களும் எங்களுக்கு அதனால் கிடச்சிது. எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னா அதுக்கான பார்வை மாறுபடும், அதுக்கான புரிதல் மாறுபடும். ஆனால் இந்த ஸ்லோகன், இந்த பாடல் வரிகள் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்டி கேட்டாலும் அத்தனை வாட்டியும் நல்ல விஷயத்தை தான் நமக்கு கொடுக்குது. அப்படிப்பட்ட நல்ல விஷயம் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. திருமூலர் மூலமா கிடைச்ச இந்த அற்புதமான விஷயத்தை திரும்பவும் கேட்குறதில்ல நமக்கு நல்லது தான் நடக்கும்னு நம்புவோம். அந்த வரிகள் உங்களுக்காக ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம். திருச்சிற்றம்பலம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் முன்னும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இதுதான் அந்த நான்கு வரிகள். இது நிறைய வாட்டி நம்ம கேட்டிருப்போம், உபன்யாசங்கள்லேயும் சரி இப்போ பேப்பர்லேயும் சரி புக்லேயும் சரி நிறைய வாட்டி படிச்சிருப்போம் இந்த வரிகளை. ஆனால் இப்போ நாங்கள் இதை பேசும்போது எங்களுக்கு ஒரு புது தகவல் கிடைச்சது. அதாவது இந்த வரியோட அர்த்தம் பார்த்திங்கன்னா, முதல் வரியில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இறைவனுக்கு ஒரு பச்சிலை, அதாவது உன்னால் பூஜை செய்ய டைம் இல்லை, எனக்கு வந்து ஆஃபீஸில் ஆடிட்டிங் இருக்குது, நான் இன்றைக்கி வந்து பூஜை செய்ய மாட்டேன், நாளைக்கு தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்மளுடைய பூஜை விஷயங்களை கூட தள்ளி போகிறதுக்கு நம்ம நிறைய ரீசன் தேடிக்கிட்டே தான் இருப்போம். அப்படி நீ வந்து தேடி போய் கூட நீ வந்து கஷ்டப்பட வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போகிற போக்கில் அப்படி சுவாமிக்கு ஒரு இலை போட்டுட்டு போ அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி நேரம் கூட பேசலாம். அந்தளவுக்கு ஆழ்ந்த கருத்துக்களை நான் நிறைய உபன்யாசங்களில் திருப்பி திருப்பி பதிவுகளை கேட்டுட்ருக்கேன். சரி, இதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரறிஞரும் அவருக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லும்போது நமக்கு ஓஹோ இதுக்கு இப்படி கூட அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேண்டாம். நமக்கான இந்த பதிவுக்கான நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு எதுவுமே சீக்கிரமாக கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தானே. அப்போ இன்றைக்கான தகவல் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்றது தான் முக்கியம். அதையும் நாங்கள் சீக்கிரம் சொல்கிறதுக்காக ஷார்ட்டாக தான் சொல்கிறோம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு நீ கடவுளுக்கு வந்து பெருசாக நீ அர்ச்சனையோ பூஜையோ பண்ண வேண்டாம், ஒரு பச்சிலை ஒரு இலை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறார் தான் அந்த ஃபஸ்ட் வரி. ரெண்டாவது வரியில் என்ன சொல்வார், பசுவுக்கு ஒரு வாயுரை. அப்போ நீ போகும்போது பசுவை பார்த்தீங்கன்னா பசுவுக்கு ஒரு கைப்பிடி என்ன கிடைக்குதோ அது சாப்பிடக்கூடியது கொடு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கும் நம்ம ஒரு வச்சுருப்போம், நாங்கள் இருக்கிற ஏரியாவில் மாடே கிடையாதுங்க, நாங்கள் எங்கே மாடை தேடி போடுறது, இதுவும் எங்களால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். சரி, அடுத்தது என்ன சொல்லியிருப்பார், உண்ணும்போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும்போது கணா ஒரு பிடி கொடுங்க அப்படின்ற அர்த்தம். அது யாருக்கானான்றது நம்ம ஜீவராசிகளையும் சேர்த்து தான். அதனால தான் நம்ம வீட்டுங்களெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு சாதம் வைக்கணும்னு பழக்கம் வச்சுருக்காங்க, இரவில் நாய்க்கு சாதம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற பழக்க வழக்கம்லாம் வந்து நிறைய அர்த்தம் கொண்டது தான். அதை நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. இப்பெல்லாம் கடைசி வரியில் என்ன சொல்லியிருப்பார்னா, இன்னுரை. இன்னுரை அப்படின்னா இனிமையாக பேசுறது அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னா, இந்த நாலு வரியில் இந்த நாளையும் அவர் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். அப்போ இங்கே நாங்கள் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர் மூலியமாக எங்கள் ஃப்ரெண்டு சொன்னது, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து கடைசியாக என்ன தகவலுக்கு இதில் நம்ம ஒரு அர்த்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது நீ வந்து சுவாமியை கும்பிட வேண்டாம், உனக்கு டைமே இல்லை, சரி பரவாயில்ல, நீ போகும்போது உனக்கு ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுக்குறியா, சரி அதையாவது செய், இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட எந்த அனிமல்ஸுமே வராது, நாய் கிடையாது, பூனை கிடையாது, மாடு கிடையாது, காக்கா வரவே வராது, அப்படியா, சரி அதையும் விட்டுரு, நான் சாப்பிடும்போதே நான் தனியாக தான் சாப்பிடுவேன், யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ நான் யார் கொடுத்துட்டு சாப்பிட்றது, கீழே போட்டால் வேஸ்ட்டாக தான் ஆகிடும், அதனால் அதுக்கும் வழி இல்லை. அப்போ நம்ம இந்த புது அர்த்தத்தை என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த மூணுமே உன்னால் ஃபாலோ பண்ண முடியலையா, பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம வந்து யார் கூடியாவது தான் இருப்போம், அதாவது ஒரு ட்ரெயின்லேயோ சரி பஸ்லேயோ சரி இல்லை ட்ராவல் பண்ணி தான் போவோம், இல்லை வீட்டுங்கள்லேயும் நமக்கானவங்க யாருன்னா இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ நீ அப்பயாவது
உன்னால் முடிஞ்சது அவங்க ஏதாவது உங்ககிட்ட எதிர்பார்த்து வராங்களோ, இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலை அவங்கள சொல்கிறோமோ, அப்போ நம்ம அதை மட்டுமாவது ஒரு இனிமையான சொற்கள், அதாவது சிடுச்சிடுன்னு இல்லாமல் கோவப்படாமல் பேசுவோமே, அது மட்டுமாவது செய்ய, அதுவே நீ ஒரு இறை பூஜை செஞ்சதுக்கு சமானம் அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம இந்த காலகட்டத்துக்கு எடுத்துக்கணும். எனக்கு பூஜை செய்ய நேரம் இல்லை, எனக்கு விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வசதி இல்லை, நான் சாப்பிட்றதே ரொம்ப கொஞ்சம், அதையும் இன்னொருத்துக்கு கொடுக்குற அளவுக்கு கூட கிடையாது, அந்தளவுக்கு நான் ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் தான் இருக்கேன். இப்படி என்ன காரணம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம யாரையாவது கடந்து தான் வருவோம். அப்படி கடக்கும்போது நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரா மாதிரி ஒரு நல்ல சொற்கள், ஒரு புன் சிரிப்பு, ஒரு நல்ல தகவல் நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு பகிரலாமே. ஈஸி தானேங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. யாரையாவது நம்மக்கிட்ட வந்து ஒரு பெரிய வேலை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களா, கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கான கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அவங்கள தான் சாரப்போகுது. நம்மளால் முடிஞ்சது ஒரு பாசிட்டிவ் இனிஷியேஷன், ஒரு தூண்டுகோல் மாதிரி நம்ம இருக்கலாம் இல்லையா. கண்டிப்பாக இது நம்ம எல்லாராலையும் முடியும். இது ஷேர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தகவல் பரிமாறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். இந்த பதிவில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்கள் அதை எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கலாம், நாங்கள் திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.